Hi friends, so in the video SI exam வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட்டா வந்து சோ ஜனவரி 12 சோ 11 தேதி வந்து பாத்தீங்கன்னா 2020 ல நடந்துச்சு. சோ இந்த ஒரு எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சு ஆன்சர் கீ மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ இந்த ஆன்சர் கீல வந்து சோ நிபுணர்களோட தப்பான ஒரு ஆன்சர் கீ வந்து கொடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் சேர்ந்த ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் கொடுத்தும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தவறான ஒரு ஆன்சருக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மதுரை ஹைகோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க எக்ஸாமில் வந்து எஸ்ஐ எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஒரே ஒரு ஆன்சருக்குனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செலெக்ஷன் ஆகலை அப்படின்னு சொன்னதுனால வந்து ஸோ மறுபடியும் ஹைகோர்ட்டில் போயிட்டு அவங்க அப்பீல் பண்ணதுனால வந்து ஸோ அந்த ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர், ஸோ நிபுணர்களோட தவறான ஆன்சர் வந்து எங்களுக்கு செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு மார்க் வந்து அவங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்து அடுத்த கட்டமாக அடுத்த ஒரு செலெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செலக்ட் பண்ணணும், அடுத்த எக்ஸாமுக்கு வந்து அவங்க செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை ஹைகோர்ட் வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஆன்சர் கீக்கு என்ன கொஸ்டின் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வினாயன் 47 கடந்த 1947 பிறகு இந்திய நாணயம் எத்தனை முறை மதிப்பு குறைக்கப்பட்டது? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 முறை தான் சரியான விடை. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பிழப்பு, ஆனால் வந்து இங்கே வந்து கொஸ்டின் வந்து எத்தனை முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நாணயம் முறையான மதிப்பு வந்து குறைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இழப்பீடு மதிப்பீடு ஸோ ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் வந்து ஸோ இந்த ஒரு ஆன்சருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த நபருக்கு ஸோ ஆன்சருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி எத்தனை நண்பர்களுக்கு அந்த ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கோ அவங்க எல்லாருக்குமே அந்த ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதுக்கு மதுரை ஹைகோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஸோ பேப்பரில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் இப்போதைக்கு நம்ம வந்து வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ எனிவே ஸோ இந்த மாதிரி என்னென்ன தவறுகள் வந்து ஸோ எஸ்ஐ எக்ஸாம்லேருந்து நடந்திருக்கு அப்படின்றது ஸோ 1 by 1 வந்துட்டுருக்கு. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கண்டிப்பாக அதுக்கான அப்டேட் நம்ம சேனலில் இருக்கும். தேங்க்யூ.